மேல்பாதி விவகாரத்துல ஒரு தரப்பு வந்து கோயிலுக்குள்ள போயிடணும் சொல்றாங்க, ஒரு தரப்பு விட மாட்டேன் சொல்றாங்க, இப்ப சீல் வச்சிருக்காங்க, இது பாமக நிலைப்பாடு. அதான் நான் இப்ப இன்னைக்கு பேசுறப்ப கூட சொன்னேன் நானு, விழுப்புரம் மேல்பாதி பகுதியில் உள்ள பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் உரிமை, இன்னொரு பக்கம் வந்து மரபு ஐதீகம் வழிபாடு. இது ரெண்டுத்தையும் அரசாங்கம் கையில் எடுத்து இது பக்குவமாக கையாள வேண்டும் என்ற பிரச்சனையை. அதாவது கோவிலுக்கு போவதற்கு எல்லோருக்கும் உரிமை இருக்கிறது, அது மாற்று கருத்து கிடையாது, சட்டமும் அதுதான் சொல்றது. அதே வேளையில் இந்த ஐதீகம் மரபு அதை பக்குவமாக கையாள வேண்டும். ஏன்னா இது இன்னைக்கு அதிகாரத்தை வைத்து ஆதிக்கம் செலுத்தி இந்த பிரச்சனையை தீர்த்தால் நாளைக்கு அங்கு இருக்கின்ற இருதரப்பு மக்கள் சுமூகமான ஒரு சூழல் இங்கே இருக்காது. திருப்பி அது அங்கே எப்பவுமே அங்கே ஒரு பிரச்சனை ஒரு சூழல் இருந்துட்டு இருக்கிறோம், அது வரக்கூடாது. அதனால தான் பேச்சுவார்த்தை மூலமாக தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்டு நிச்சயமாக இந்த பிரச்சனைக்கு சுமூகமாக பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு காண வேண்டும். இதுதான் பாட்டாளி மக்களுடைய நோக்கமாக இருக்கிறது. அனைத்து கட்சி அனைத்து சாதியினரும் அரசியர் ஆகலாம் போது ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்து வரவேற்கிறாரு. இப்ப வந்து கோயிலுக்குள்ள விடமாட்டான், அதையும் தான் ராமதாஸ் ஐயா வரவேற்கிறாரு. கோயிலுக்குள்ள விடமாட்டான் ராமதாஸ் ஐயா அப்படி ஏதோ சொல்லியிருக்காரு அவங்க கிட்ட. கோயிலுக்குள்ள விடமாட்டான் சொல்ற அந்த மக்கள் மத்தியில போய் நின்னு உங்களுடைய மரபு உங்களுடைய வழிபாடு அதை நீங்க விட்டு கொடுக்காதீங்கன்னு சொல்லி மக்களுடைய பாலு பேசுறாரு. அவருடைய பேச்சாளர், அதாவது இது வந்து விழுப்புரத்துல இருக்கிற பிரச்சனை மட்டும் கிடையாது, கரூர் மாவட்டத்திலும் இதே பிரச்சனை தான் இருக்கு, புதுக்கோட்டை மாவட்டத்திலும் இதே பிரச்சனை தான் இருக்கு, மதுரை மாவட்டத்திலும் இதே பிரச்சனை தான் இருக்கு, வைகோ சொந்த ஊர்லயும் இதே பிரச்சனை தான் இருக்கு. இது எல்லாமே வந்து இதை பேசி தீர்க்க வேண்டிய ஒரு நிச்சயமாக ஒரு சூழல். நான் மீண்டும் சொல்லியிருக்கிறேன், கோயிலுக்கு போறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு, அதில் மாற்று கருத்து கிடையாது, சட்டமும் அதுதான் சொல்லிடுது. அதே நேரத்தில் இந்த மரபுகள் ஐதீகங்கள்லாம் அதையும் ஒரு பக்கம் பார்த்து அதற்கேற்ப ஒரு பக்குவமாக இதை கையாண்டு பேச்சுவார்த்தை மூலமாக இதை பிரச்சனை தீர்க்க வேண்டும் என்று அது எங்களுடைய நிலைப்பாடு. தலித் குழந்தையை தூக்கி கொண்டு சென்றதால தமிழ் கொடுத்தாங்கன்னு பட்டம் தந்தாங்க, அது போல அந்த தலித் மக்களை கோயிலுக்குள்ள கொண்டு போய் பேருவாங்களா சார்? அப்படியான ஏற்பாடு எங்களுக்கு, நாங்க பேருக்காக நாங்க அரசியல் செய்யலைங்க இல்ல சார், நாங்க உண்மையா நாங்க வந்து மக்களுக்காக நாங்க செஞ்சுட்டு இருக்கிறோம். நாங்களும் அதை பேசியிருக்கிறோம், எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் வந்து ரெண்டு முறை பேசியிருக்கிறார், பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது, அமைதி பேச்சுவார்த்தையில் கலந்துருக்கிறோம், எங்களுடைய நிலைப்பாடு அங்கெல்லாம் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஆனால் அதுக்கு ஒத்துக்கணும்ல, ஊர் மக்கள் அங்கே எல்லாம் சுற்றி இருக்கணும், ஒத்துக்கிட்டோம். அது அது ஒத்துக்கிற மனநிலையில பக்குவத்தை கொண்டு வந்து அதை கொண்டு வரணும், அதுதான் அதுதான் செய்யுது. பாலு வந்து ஒரு தரப்பு மக்களிடம் போய் உங்களுடைய உரிமை உங்களுடைய மரபை விட்டு கொடுக்காதீங்கன்னு ஒரு தரப்பு மக்களை தூண்டி விடுவதா பேசுறாங்க சொல்லி எல்லாம் சொல்றாங்களே, அதெல்லாம் யாரும் சொல்லல, அப்படி நீங்க தான் சொல்றீங்க. திருமாவளம் அவர் அவரை பத்தி நான் பேசுவதற்கு எங்க எதுவும் கிடையாது, அது வந்து அவருக்கு வந்து பதில் வந்து எங்களுடைய வழக்கறிஞர் பாலு நேற்று கொடுத்துட்டார். இந்த கடைசி உள்ள 15 மாவட்டங்களில் அதிக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், பட்டியலினத்தை சார்ந்தவர்கள், வன்னியர்கள், மீனவர்கள், யாதவர்கள் போன்ற ஒடுக்கப்பட்ட அடக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள். இதை தொடர்ந்து அரசிடம் வலியுறுத்தியும் தீர்வு கொண்டு வரவில்லை. இன்னும் சொல்ல போனால் ஒரு உதாரணம், திருவண்ணாமலை மாவட்டம், இந்த மாவட்டம் இந்த 30-40 ஆண்டுகளில் கடைசி 3 இடத்தில் வருகிறது கல்வியில். அந்த மாவட்டத்தில் எத்தனையோ அமைச்சர்கள் இதற்கு முன்பு வந்திருக்கின்றார்கள், இப்பயும் இருக்கின்றார் அமைச்சர். இந்த அமைச்சர்களும் ஒரு அந்த மாவட்டம் இப்படி இருக்கிறதே என்ற ஒரு எண்ணத்தில் ஒரு சிறப்பு திட்டம் கொண்டு வர யாரும் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. விழுப்புரம் மாவட்டம் தமிழ்நாட்டிலேயே மிக பின்தங்கிய மாவட்டம், கல்வியில வேலைவாய்ப்பிலே சுகாதாரத்திலே தமிழ்நாட்டில் அதிக குடிசைகள் உள்ள மாவட்டம் விழுப்புரம், தொழிற்சாலைகள் இல்லாத மாவட்டம், டாஸ்மார்க் வருமானத்தில் முதன்மை மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம். இந்த நிலையிலிருந்து மாற வேண்டும் என்று எங்களுடைய எண்ணம். இப்போ இருக்கின்ற உயர்கல்வித்துறை அமைச்சர் அந்த மாவட்டத்தில் தொடர்ந்து அமைச்சர். அப்போ ஒரு சிறப்பு திட்டம் இந்த கல்வி நிலை போக்க வேண்டும் என்ற சிறப்பு திட்டம் இதுவரைக்கும் கிடையாது. அரசும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கொண்டு வரல, மாவட்ட அமைச்சர்களும் தீர்வு கொண்டு வரவில்லை.
ஆனால் இந்த மாவட்டத்திலிருந்து தொடர்ச்சியாக அவர்கள் அமைச்சராக தேர்வு செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலை மாற வேண்டும். அடுத்தது, இப்போ முதல் முதலாக நான் இப்பொழுது நேற்று தான் அறிக்கை விட்டேன், அகில இந்திய அளவிலே மருத்துவ கலந்தாய்வு. இது மத்திய அரசு இந்தியாவில் உள்ள அனைத்து இடங்களிலும், அதாவது 100 விழுக்காடு MBBS இடங்களில் மத்திய அளவிலே கலந்தாய்வு நடத்தப்படும் என்று அறிவித்திருக்கிறது. இது கண்டிக்கத்தக்கது. இது கடந்த ஆண்டே இந்த நிலையை அறிவித்தார்கள். ஒரு அரசாணை வந்த பிறகு முதல் முதலில் அதையும் அன்றும் நான் எதிர்த்தேன். ஆனால் இந்த கடந்த ஓராண்டு காலம் மாநில அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதை எதிர்த்து சட்டமன்றத்துக்கு செல்ல, நீதிமன்றத்துக்கு செல்லவில்லை. ஏதோ ஒரு கடிதம் போட்டிருக்கிறாங்க மத்திய அரசுக்கு. இது மாநில அரசினுடைய உரிமையில். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா, இப்போ 100 விழுக்காட்டுல 85 விழுக்காடு தமிழ்நாடு அரசு அந்த இடங்களில் நிரப்பலாம். 15 விழுக்காடு இடங்கள் மத்திய அரசு பட்டியலில் வரும், ஒதுக்கீட்டில் வரும். பட்ட மேற்படிப்பு, மருத்துவ பட்ட மேற்படிப்பில் 50 விழுக்காடு மாநில பட்டியலில், 50 விழுக்காடு தமிழ்நாட்டில் உள்ள இடங்களை மத்திய பட்டியலுக்கு நாம் கொடுக்க வேண்டும். இந்த நிலைப்பாடே தவறான நிலைப்பாடு. அது எதுக்கு தமிழ்நாட்டில் உள்ள இடங்களை நாங்கள் மத்திய பட்டியலுக்கு கொடுக்கணும்? ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்பு சில மாநிலங்கள் மருத்துவக் கல்லூரியில் இல்லை. அதை சரி போக்க, சரி செய்யத்தான் ஒவ்வொரு மாநிலமும் 50 விழுக்காடு பட்ட மேற்படிப்புகளை மத்திய பட்டியலில் கொடுக்கணும், 15 விழுக்காடு MBBS படிப்பை மத்திய பட்டியல் கொடுக்கணும்னு இருந்தது. இப்போ எல்லா மாநிலத்திலும் மருத்துவக் கல்லூரி வந்துடுச்சு, எல்லா மாவட்டத்திலும் மருத்துவக் கல்லூரி வந்துடுச்சு. அப்போ எதுக்கு ஒவ்வொரு மாநில அரசும் மத்திய பட்டியலுக்கு இடங்கள் கொடுக்கணும்? தேவையில்லை. இந்த நிலைப்பாட்டே தப்பு. அது இல்லாமல் இப்போ என்ன பண்ண, கலந்தாய்வு மத்தியில் நடத்துவோம்னு. இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தா இடஒதுக்கீடு கொள்கையே வேறு விதமான கொள்கை இருக்கிறது. 69 விழுக்காடு இடஒதுக்கீடு இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்தையும் இந்த அளவுக்கு கிடையாது. இதில் உள்ள அடங்கியது பார்த்தா 7.5 விழுக்காடு அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு. இப்படியெல்லாம் ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. இந்த நிலைப்பாட்டை மத்திய அரசு எப்படி புரிஞ்சுக்கும்? இது இல்லாமல் பட்ட மேற்படிப்பில் பார்த்தீங்கன்னா அரசு மருத்துவர்களுக்கு தனியாக ஒதுக்கீடு இருக்கிறது. இதெல்லாம் மிகப்பெரிய குழப்பம் வரும். ஆனால் இதை நிச்சயமாக தவறான ஒரு கொள்கை முடிவு. இதை மாற்றிக்கொள்ள வேண்டும், இதை திரும்ப பெற வேண்டும். தமிழ்நாட்டில் உள்ள இடங்கள் எல்லாம் தமிழக அரசு நிரப்ப வேண்டும். அதுதான் நீதி, சமூக நீதி, அதுதான் மாநில சுயாட்சி. அடுத்து இந்த டாஸ்மாக் பிரச்சனை பல நாட்களாக நான் சொல்லி வருகிறேன். இப்போ 12ஆம் தேதி வந்துடுச்சு. அது வேற அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் சட்டமன்றத்தில் அறிவித்தது 12 ஏப்ரல் என்னென்ன, தமிழ்நாட்டில் நாங்கள் முதல் கட்டமாக 500 டாஸ்மாக் கடைகளை நாங்கள் மூடுவோம் என்று 12 அறிவித்து, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 12 ரெண்டு மாதங்கள். இந்த 2 மாதங்களில் 1 கடை கூட மூடலை. அப்புறம் எதுக்கு நீங்கள் அறிவிக்கிறீங்க? என்ன காரணத்தை அறிவிக்கிறீங்க? விளம்பரத்துக்காகவா? அது இல்லாமல் பல முறை நான் சொல்லியிருக்கிறேன், தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மது ஆறா ஓடிட்டு இருக்கு. அதிகாரமாக தமிழ்நாட்டில் இருப்பது 5329 மது கடைகள், டாஸ்மாக் கடைகள். ஆனால் சந்து கடைகள் உள்ளிட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற கடைகள் பார்த்தா 25,000 மது கடைகள் ஓடிட்டு இருக்கு தமிழ்நாட்டில், நடத்திட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் 24 மணி நேரத்தில் நேரமும் மது எங்கே பார்த்தாலும் கிடைக்குது, எங்கே பார்த்தாலும் கிடைக்குது. இது இந்த நிலை வந்து மிக பெரிய விபரீதங்கள் நிறையா வரப்போகுது. முதலமைச்சருக்கு பல முறை நான் எச்சரிக்கை சொல்லியிருக்கிறேன். நான் மது விலக்கு துறைக்கு நல்ல சமூக உணர்வு உள்ள ஒரு அமைச்சரை நியமனம் பண்ணுங்க. இப்போ இருக்கிற அமைச்சர் அதுக்கு ஒத்து வராது. உங்களுக்கு கெட்ட பேர் தான் கொடுப்பார் அந்த அமைச்சர். ஏன்னா அவர் மக்களை பற்றியோ, குடும்பங்களை பற்றியோ, சமுதாயங்களை பற்றியோ, மக்களுடைய அதாவது உடல் நலத்தை பற்றியோ எந்த அக்கறையும் கிடையாது. வருமானம், 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 அரசுக்கு வருமானம், அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வருமானம். அரசுக்கு வருமானம் இந்த 5329 மதுக்கடைகள் மூலமா, அரசுக்கு வருமானம் 50,000 கோடி. நான் சொல்றது 25,000 மதுக்கடைகள் நட சந்து கடைகள்லாம் ஒவ்வொரு டாஸ்மாக் கடைக்கு 10 சந்து கடைகள் நடக்கு. அப்ப இதெல்லாம் வேறு விதமான வருமானம். இது கள்ள சந்தை தான் இதெல்லாம். அதனால வேற விதமா போயிட்டு இருக்குது. ஏன்னா இந்த மது
விற்பனையால் கலால் வரியால் வந்து கலால் வரி ஏற்பனால கிட்டத்தட்ட 8 லட்சம் கோடி ரூபாய் கட்ட 10 ஆண்டுகளில் இந்த ஆட்சி மட்டுமல்ல இதுக்கு மட்டும் தொடர்ந்து இந்த 10-15 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா 8 லட்சம் கோடி ரூபாய் இதில் ஏமாற்றப்பட்டிருக்கு தமிழ்நாடு அரசு வருவாய்க்கு. இதுக்கு சிபிஐ விசாரணை நடத்தினாதான் வரும். ஏன்னா இவங்க கிட்டலாம் ஒன்றும் விசாரணை ஒன்றும் ஆக போகிறது இல்லை, அவங்களே அவங்கள விசாரிக்கிறது ஒன்றும் ஆக போகிறது இல்லை சிபிஐ விசாரணை. ஏன்னா தமிழ்நாட்டில் உள்ள கிட்டத்தட்ட 11 மது ஆலைகள் இருக்குது, 7 பீர் ஃபேக்டரி இருக்குது. இந்த 11 மது ஆலைகளில் கிட்டத்தட்ட 1/3 மது புட்டிகள் தான் டாஸ்மாக் கடைக்கு வருது, மீதி 1/3 மது புட்டிகள் வந்து கள்ள சந்தைக்கு போகுது. இது சிபிஐ விசாரிச்சாதான் அந்த மது ஆலைகளில் எவ்வளோ தண்ணீர் அதில் வாங்கியிருக்கிறாங்க, எவ்வளோ மின்சாரம் பயன்படுத்திருக்கிறாங்க, எவ்வளோ புட்டிகள் வந்திருக்குது, எவ்வளோ புட்டிகள் வெளியில் போயிருக்கு, இதெல்லாம் கணக்கு எடுத்து பார்க்கலாம். கணக்கு எடுத்து பார்த்தா தெரிஞ்சிடும் எங்கெங்கே எவ்வளோ எவ்வளோ அரசுக்கு வருமானம் வந்து அதை வந்து இவங்க எடுத்துருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு போயிடும். அதில் அதனால் இதை முதலமைச்சர் அவர்கள் முதலுடையாக அவருடைய நிறுவனர் மரியாதைக்குரிய அண்ணா அவருடைய கொள்கையை கடைபிடிக்க வேண்டும் என்று பாட்டாளி மகள் கட்சி நாங்கள் சொல்றோம். அதாவது என்ன, பாட்டாளி மகள் கட்சி திமுகவுடைய நிறுவனர் அண்ணா அவருடைய கொள்கையை கடைபிடியுங்கள் என்று திமுக முதலமைச்சர் அவர்களுக்கு கோரிக்கை வைக்கின்றது பாட்டாளி மக்கள் கட்சி. உங்களுடைய நிலைப்பாடு சொல்லுங்க. ஏன்னா வேகமாக இந்த சமுதாயம் அழிந்து கொண்டிருக்கிறது தமிழ் சமுதாயம். அது மட்டும் இல்லை, இந்த தலைமுறை நாசமாகி விட்டு முடிஞ்சு போச்சு. நான் சொல்றது அடுத்த தலைமுறையாவது காப்பாற்றணும்னு ஒரு எண்ணத்துல நம்ம சொல்லிட்டு வரோம். ஏற்கனவே வந்து அமைச்சர் செந்தில் பாலாஜி வந்து பதவி நீக்கம் செய்யணும், அமைச்சர் பொறுப்பு நீக்கணும்னு பாஜக சொல்லியிருக்கு. அது முறை நீங்க ஆளுநருக்கு ஏதாவது முறையிட இருக்கீங்களா, இல்ல ஆளுநர் ஏற்கனவே வந்து குறித்து முறையிட்டு இருக்காங்க பாஜக? நாங்க சொல்றது முதலமைச்சருக்கு சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா முதலமைச்சர் அவர்கள் அவர்களிடம் இந்த நான் தமிழ்நாடு முழுவதும் சுத்திட்டு வந்துட்டு இருக்கிறேன், எல்லா ஊருக்கும் போயிட்டு வரேன், மக்களை பார்த்துட்டு வரேன், அங்குடைய நிலைப்பாடு மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு நான் முதலமைச்சருக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா தொடர்ந்து இவர் வந்து மது விளக்கு அமைச்சரா அவர் செயல்படல, மது திணிப்பு அமைச்சரா செயல்பட்டு இருக்கார். இது போன்ற அதாவது திடீர்னு ஒரு அரசாணை திருமண நிகழ்ச்சியில மது விநியோகம் செய்யலாம், அப்புறம் சர்வதேச மாநாட்டில் மது விநியோகம் செய்யலாம், சர்வதேச விளையாட்டு நிகழ்ச்சியில் மது விநியோகம் செய்யலாம், இப்படியெல்லாம் ஒரு அரசாணை வந்தது. அப்புறம் நாங்கள் கடுமையாக எதிர்த்த உடனே திருமண நிகழ்ச்சியில் மட்டும் மது விநியோகம் செய்யக்கூடாதுன்னு மறுபடியும் திரும்ப பெற்றாரு. ஆனால் அந்த மாநாடுகளும் விளையாட்டு சர்வதேச விளையாட்டு நிகழ்ச்சியில் மது விநியோகம் செய்யக்கூடாது என்று பாட்டாளி மகள் கட்சி நீதிமன்றம் சென்று இப்போ தடை விதித்திருக்கிறார் நீதிமன்றம். ஏன்னா அதுக்கு எதிர்த்து மேல்முறையீடு போனாலும் போவாங்க அவங்க. இது மட்டும் இல்லை, இந்த ஆட்டோமேட்டட் லிக்கர் வெண்டிங் மிஷின், இது ஏடிஎம் கார்டு போட்டால் புட்டி வரும், மது புட்டி வரும், இது ஏன் தேவையாதுல்ல தமிழ்நாட்டுக்கு? எங்க பார்த்தாலும் கிடைக்குது, அது 24 மணி நேரம் கிடைக்குது. இதுல வேற இதெல்லாம் இது முன்னேற்றம் கிடையாது, இது பின்னடைவு தான். தமிழ் சமுதாயத்தை அழிக்கின்ற நோக்கம், மக்களை பற்றி கவலைப்படாம, இளைஞர்களை பற்றி கவலைப்படாம, அடுத்த தலைமுறையை பற்றி கவலைப்படாம, மது வித்து அரசுக்கு வருமானம் வரணும்னு பார்த்தீங்கன்னா அது சரியான போக்கு கிடையாது, சரியான நோக்கம் கிடையாது, சரியான கொள்கை கிடையாது. நிச்சயமா இது வந்து அரசுக்கு மிகப்பெரிய ஒரு அவப்பெயர், ஒரு இழப்பு இழிப்பு தான் வந்திருக்கோம்னு. அதனால முதலமைச்சர் அவர்கள் இந்த சரி செய்ய வேண்டும். முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்கள் 6 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் சொன்ன வார்த்தைகள்லாம் நான் சொல்றேன். என்ன சொன்னார் 6 ஆண்டுகளுக்கு முன்பு, நாங்கள் ஆட்சிக்கு வந்து போடுற முதல் நாள் முதல் கையெழுத்து தமிழ்நாட்டில் பூரண மது விலக்கு சொன்ன முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். இன்னைக்கு என்ன ஆச்சு? நீங்கள் தான் சொன்னீங்க, இப்போ இன்றைக்கி என்ன ஆச்சு? ஆட்சிக்கு வந்திருக்கீங்க, அப்போது அன்னைக்கு சொன்னது வேற, இன்றைக்கி சொல்கிறது வேறையா? அன்னைக்கு வேறு நிலைப்பாடு, இன்றைக்கி வேறு நிலைப்பாடா? தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றணும்னு தான் எங்களுடைய ஆசை, தலைமுறைகளை காப்பாற்றணும்னு எங்களுடைய ஆசை, குடும்பங்களை காப்பாற்றணும். ஏன்னா இந்தியாவிலே அதிக சாலை விபத்துக்கள் நடக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு, காரணம் மது. இந்தியாவிலே அதிக இளம் விதவைகள் உள்ள மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவிலே அதிக கல்லீரல் பிரச்சனை, லிவர் பிரச்சனை, சிரோசிஸ் லிவர் உள்ள பிரச்சனை தமிழ்நாடு, காரணம் மது. இந்தியாவில் அதிக மனநிலை நோய் பிரச்சனைகள், மென்டல் ஹெல்த் டிசீஸ் இருக்கு, அதிக தற்கொலை நடக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. இப்படியெல்லாம் இருக்கிற இவ்வளோ சமூக பிரச்சனைகள் உள்ள மதுவை அது கட்டுப்படுத்தணும், குறைக்கணும், படிப்படியாக நாங்கள் குறைக்கிறோம், படிப்படியாக மது விலக்கு கொண்டு வரோம், அது எதுவுமே பேச மாட்டேறாங்க, உச்சி பேச்சு இல்லை. அப்புறம் என்ன, கடந்த காலத்தில் எதுக்கு நீங்கள் இதெல்லாம் பேசுனீங்க? தமிழ் சமுதாயத்தை காப்பாற்றுவது முதலமைச்சருடைய கடமை, காப்பாற்றுற நிலையில இல்ல. இப்போ தமிழ்நாடுன்னு மாதிரி இப்ப குடிகார நாடுன்னு அப்படின்னு பேர் இப்ப வைக்கிற நிலைக்கு வந்துட்டோம். இப்போ சார்
அது இன்னும் தேர்தலுக்கு இப்போ அதுக்கு முன்னாடி நாடாளுமன்ற தேர்தல் வரும், அதுக்கு பிறகு சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. அது நிலைப்பாட்டை விரைவில் நாங்கள் அறிவிப்போம். இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளிமல் கட்சி தலைமையிலே ஒரு கூட்டணி ஆட்சியை அமைப்போம். அதற்கேற்ப வியூகங்களை 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அமைப்போம். இது தேர்தலுக்கு இன்னும் 10 மாதம் இருக்கு, இன்னும் காலம் இருக்கு. அதனால எங்களுடைய நாடாளுமன்ற தேர்தலுடைய நிலைப்பாட்டை நாங்கள் விரைவில் அறிவிப்போம். அவருடைய கட்சியை உற்சாகப்படுத்துவதற்காக அவர் பேசியிருக்கிறார். சார், மேல்பதிவு விவகாரத்துல ஒரு தரப்பு வந்து கோயிலுக்குள்ள போயிடணும் சொல்றாங்க, ஒரு தரப்பும் விட மாட்டேன்னு சொல்றாங்க, இப்ப சீல் வச்சிருக்காங்க, இது பாமக நிலைப்பாடு? அதான் நான் இப்ப இன்னைக்கு பேசுறப்ப கூட சொன்னேன். நான் விழுப்புரம் மேல்பாதி பகுதியில் உள்ள பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் உரிமை, இன்னொரு பக்கம் வந்து மரபு, ஐதீகம், வழிபாடு. இது ரெண்டுத்தையும் அரசாங்கம் கையில் எடுத்து இது பக்குவமாக கையாள வேண்டும். இந்த பிரச்சனையை, அதாவது கோவிலுக்கு போவதற்கு எல்லோருக்கும் உரிமை இருக்கிறது, அது மாற்று கருத்து கிடையாது, சட்டமும் அதுதான் சொல்றது. அதே வேளையிலே இந்த ஐதீகம் மரபு, அதை பக்குவமாக கையாள வேண்டும். ஏன்னா இது இன்னைக்கு அதிகாரத்தை வைத்து ஆதிக்கம் செலுத்தி இந்த பிரச்சனையை தீர்த்தால் நாளைக்கு அங்கு இருக்கின்ற இருதரப்பு மக்கள் சுமூகமான ஒரு சூழல் இங்கு இருக்காது. திருப்பி அது அங்கே எப்பவுமே அங்கு ஒரு பிரச்சனை, ஒரு சூழல் இருந்துட்டு இருக்கிறோம், அது வரக்கூடாது. அதனால தான் பேச்சுவார்த்தை மூலமாக தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்டு நிச்சயமாக இந்த பிரச்சனைக்கு சுமூகமாக பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு காண வேண்டும். இதுதான் பாட்டாளி மக்களுடைய நோக்கமாக இருக்கிறது. அனைத்து கட்சி அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் போது ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்து வரவேற்கிறாரு. இப்ப வந்து கோயிலுக்குள்ள விடமாட்டான், அதையும் தான் ராமதாஸ் ஐயா வரவேற்கிறாரு. கோயிலுக்குள்ள விடமாட்டான் ராமதாஸ் ஐயா அப்படி ஏதோ சொல்லியிருக்காரு அவங்க கிட்ட. கோயிலுக்குள்ள விடமாட்டான்னு சொல்ற அந்த மக்கள் மத்தியில போய் நின்னு உங்களுடைய மரபு, உங்களுடைய வழிபாடு, அதை நீங்க விட்டு கொடுக்காதீங்கன்னு சொல்லி பாமகோட வாழ்க்கை பாலு பேசுறாரு. அவருடைய பேச்சாளர், அதாவது இது வந்து விழுப்புரத்துல இருக்கிற பிரச்சனை மட்டும் கிடையாது, கரூர் மாவட்டத்திலும் இதே பிரச்சனை தான் இருக்கு, புதுக்கோட்டை மாவட்டத்திலும் இதே பிரச்சனை தான் இருக்கு, மதுரை மாவட்டத்திலும் இதே பிரச்சனை தான் இருக்கு, வைகோ சொந்த ஊர்லயும் இதே பிரச்சனை தான் இருக்கு. இது எல்லாமே வந்து இதை பேசி தீர்க்க வேண்டிய ஒரு நிச்சயமாக ஒரு சூழல். நான் மீண்டும் சொல்லியிருக்கிறேன், கோயிலுக்கு போறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கிற, அதுல மாற்று கருத்து கிடையாது, சட்டமும் அதுதான் சொல்லிடுது. அதே நேரத்தில் இந்த மரபுகள், ஐதீகங்கள்லாம் அதையும் ஒரு பக்கம் பார்த்து அதற்கேற்ப ஒரு பக்குவமாக இதை கையாண்டு பேச்சுவார்த்தை மூலமாக இதை பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று அது எங்களுடைய நிலைப்பாடு. நாங்கள் பேருக்காக நாங்கள் அரசியல் செய்யலைங்க, உண்மையா நாங்கள் வந்து மக்களுக்காக செஞ்சிட்டு இருக்கிறோம். நாங்களும் அதை பேசியிருக்கிறோம். எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் வந்து 2 முறை பேசியிருக்கிறார், பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது, அமைதி பேச்சுவார்த்தையில் கலந்துருக்கிறோம், எங்களோட நிலைப்பாட்டை அங்கெல்லாம் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஆனால் அதுக்கு ஒத்துக்கணும் இல்லை, ஊர் மக்கள் அங்கே எல்லாம் சுற்றி இருக்கணும், ஒத்துக்கணும். அது அது ஒத்துக்கிற மனநிலையில பக்குவத்தை கொண்டு வந்து அதை கொண்டு வரணும், அதுதான் அதுதான் செய்யும். பாலு வந்து ஒரு தரப்பு மக்களிடம் போய் உங்களுடைய மரபை விட்டு கொடுக்காதீங்கன்னு ஒரு தரப்பு மக்களை தூண்டி விடுவதமா பேசுறாங்க சொல்லி எல்லாரும் சொல்றாங்களே, அதெல்லாம் யாரும் சொல்லல, அப்படி நீங்க தான் சொல்றீங்க. அவர் பத்தி நான் பேசுவதற்கு எங்க எதுவும் கிடையாது. அது வந்து அவருக்கு வந்து பதில் வந்து எங்களுடைய வழக்கறிஞர் பாலு நேற்று கொடுத்துட்டார். அமித்ஷா வருகையின் போது தமிழகத்துல இதுவரை ஒரு பிரதமர் கூட, தமிழகத்தில இருந்து இதுவரை ஒரு பிரதமர் கூட இதாகலன்னு ஒரு வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. நீ வருங்காலத்துல தமிழகத்துல வந்தால் மகிழ்ச்சி, வந்தால் மகிழ்ச்சி. தமிழகத்தில் ஆளுநர் செயல்பாடு பற்றி, அதாவது ஆளுநர் அவர்களும் தமிழக அரசும் இருவரும் அரசியல், அதாவது முதலமைச்சர் அவர்களும் தமிழக முதலமைச்சர் அவர்களும் இருவரும் அரசியல் சாசன பொறுப்புள்ளவர்கள். இரண்டு பேருமே ஒன்றாக இணைந்து செயல்பட வேண்டும், அப்போதான் தமிழ்நாட்டு வளர்ச்சி அடையும். அதே வேளையில் ஆளுநர் அவர்கள் அரசியல் சார்பற்றவர்களாக இருக்க வேண்டும், செயல்பட வேண்டும். ஏன்னா சில நேரங்களில் அவர் வந்து அங்கே மத்தியில் இருக்கின்ற பாஜகவுடைய கொள்கையை அதை நிலைநாட்டி கொண்டிருக்கின்றார்.
அது தவறான ஒரு போக்க நான் பாக்குறேன். அது நடுநிலையா இருக்கணும் ஆளுநர். இப்போ நீதிமன்றம் நீதிபதிகள் போன்ற ஆளுநர் செயல்படணும். ஆனா அவர் எந்த எந்த கட்சி கொள்கையோ அதை ஆதரவு கொடுக்க கூடாது, இல்ல வேற கட்சியினுடைய கொள்கையை எதிர்க்க கூடாது, அந்த நிலைப்பாட்டு ஆளுநர் எடுக்க வேண்டும். தமிழ்நாடு வளர்ச்சி தான் முக்கியம். அதுல இருவரும் ஆளுநர் அவர்களும் சரி முதலமைச்சர் அவர்களும் அரசும் ரெண்டு பேரும் சேர்ந்து அது செயல்பட்டால் தமிழ்நாட்டுக்கு நன்மை கிடைக்கும், நல்லது நடக்கும். அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதுல அப்படி ஏதாவது ஆளுநருக்கு மனக்கசப்பு ஏதாவது இருந்தா முதலமைச்சர் அவரை சந்திச்சு அதை சரி செய்ய வேண்டும். அது அது கொடுமையானது, அது கொடுமையானது. அது மூன்று ரயில்கள் விபத்துகள். அதாவது இப்போ அதிக இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ரயில்வே துறைக்கு ஒதுக்கீடு கிட்டத்தட்ட ஒரு 2.5-3 லட்சம் கோடி ரூபாய் இந்த பட்ஜெட்டில் வந்திருக்கு. அதில் இது இதுவரைக்கும் நடந்த இவ்வளோ பட்ஜெட் வந்தது கிடையாது, ஒதுக்கீடு வந்தது கிடையாது. அது வரவேற்கின்ற அந்த வகையில். அதே வேளையில் இதற்கு வந்து பாதுகாப்புக்காக சேஃப்டி அது முக்கியத்துவம் கொண்டு அதில் அதிக ஒதுக்கீடு செய்து. ஏன்னா இப்போ நீங்கள் புல்லட் ட்ரெயின் கொண்டு வந்தால் பெருசாக இல்லை, ரயில் இப்போ இருக்கிற ரயில் வந்து இடிச்சிக்காமல் இருக்கணும். அது பாதுகாப்பு கருவிகள்லாம் வந்து கொடுக்கணும், சேஃப்டி மெஷர்ஸ் சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே எல்லா ரயிலெல்லாம் பொருத்தணும். அதில் அது முன்னிலைப்படுத்தி அதுக்கு நிதி ஒதுக்கீடு செய்து அதை வேகமாக நடத்தணும். ஏன்னா அது மாதிரி ஒரு விபத்துலாம் உள்ள அதில் அங்கே அந்த மக்கள் சொன்ன செய்தியெல்லாம் கேட்டு கேட்குறப்பெல்லாம் பார்த்தா ரொம்ப ஒரு மாதிரி கொடூரமாக இருக்கு. அதில் அந்த விபத்து எதனால வந்தது எது வந்தது அது அரசியல் ஆக்காம அதுக்கு விசாரணை நடத்தி அது சரியான முறையிலே விசாரணை செல்ல வேண்டும். எனக்கு தெரியல, நான் போய் பார்த்து நான் சொல்றேன் என்ன வந்து. புத்தகத்துல வந்து பகுத்தறிவு சார்ந்த கருத்துக்கள் தெரியல எனக்கு, நான் தெரிஞ்சு நான் கருத்து சொல்றேன். அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு தலைவராக தமிழகத்திலே மிகப்பெரிய சமுதாயம் இந்த வன்னிய சமுதாயத்தை பற்றி நாங்கள் பேசவில்லை என்றால் வேறு யார் பேசுவார்?